ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெண்டு வரும். இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, தொடர்ந்து மூணு நாளாக வீடியோ போடல, அதுக்காக ரொம்பவே சாரி. இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது, சாரி ஃபார் தட். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இயர் கேங்க் வச்சு ஒரு செம்மையான ஒரு இது போட்டிருக்கோம், ரூம் மேட்ச். இந்த மேட்சோடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் எம்பி ஃபார்ட்டியை மட்டும் வச்சு தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். மேலே ரூம் கார்டுடைய டைட்டிலே பாருங்கள், MP40 ஒன்லி தான். ஓகே, இறங்கியாச்சு. மொத்தம் 12 பேர் தான் விளையாடிருக்கோம். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 12 பேர் இருந்தாலும் எப்படி போச்சு அப்படின்றத நீங்களே பாருங்கள். கார் எடுத்துகிட்டு ஓட்டலாமாடான்னு கேட்டேன். காரை பார்த்தோன்னு கார் எடுக்க தான் தோணுச்சு. பட் நம்ம பசங்க அதெல்லாம் இல்லைண்ணே, நீங்கள் எடுக்கிறதா MP40 மட்டும்தான் எடுக்கணும்னாங்க. பட் MP40 கிடைக்கவே இல்லை. UMP சரி, ஆபத்துக்கு பாவலன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கண்ணு எதிரில் MP40 அடி சும்மா லக்கு நமக்கு வந்துருச்சு அப்படின்றத இதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் நாம தான் போயா வாங்கியிருக்கோம். ஆனால் எத்தனை கில்லு அப்படின்றத சொல்ல மாட்டேன். ஆனால் 5 கில்லுக்கு மேலே அப்படின்றத மட்டும் கிளியராக சொல்கிறேன். எத்தனை கில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே, கிவ்வே பற்றி என்னடாச்சுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக கிவ்வே உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் என்றைக்கு அப்படின்றது தான் இன்னும் தெரியாமல் இருக்குது. பேடிஎம்மில் காசு இருக்குது, பட் அதை இன்னும் ரீச்சார்ஜ் பண்ணாமே இருக்குது. என்னடா இதே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். எல்லோரும் ரொம்பவே கோபத்தில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுது, சாரி ஃபார் தட். தயவு செஞ்சு கண்டிப்பாக இந்த வாரத்தில் நான் கொடுக்குறது முடிவு பண்ணுறேன், முடிவில்லை ரெடி பண்ணுறேன். ஓகே, ஐயோ MP40 போட்டனே. ஓகே, இன்னொரு MP40 கீழவே இருக்குது. செம்ம நம்மளுக்கு செம்ம லக்கடிக்குது இல்லை. விட்டு போனால் வேறு வேணா ஒருத்தன் எடுத்துப்போம், அதனால் MP40 விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு MP40 எடுத்து நானே வச்சுக்கிட்டேன். ஓகே, செம்ம செம்ம. ஓகே, இங்கேருந்து ஓட வேண்டியதான் அடுத்ததா. ஓ, 4th லெவல் காளான் செம்ம. இது சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட உடனே அப்படியே ஃபுல்லாக ஆகிடும் அந்த EP. ஸோ இதை எடுத்துக்கங்க, எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவனும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சரி, அதனால தான் இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்ததுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தானுங்க ஆட்கள். ஆட்கள் எனிமீஸ்ன்றோட எல்லாமே நம்ம பசங்க தான். நீவே கோகுல் ஒருத்தனை போட்டுட்டோம். இந்த மேட்ச்ல யார் யார் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நியூ இயர் கேங்னு சொன்னேன், குட்டி கோகுல், எஸ்கே சதீஷ், டிஎஸ் தமிழ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் இருந்தோம் மேட்ச். ஐயோ, ரெண்டு பேர் உள்ள வர்றானுங்க. ஏய், ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களோ? மேபி அப்படிதான் போல, ஒன்னா இருக்கானுங்க ரெண்டு பேரும். இல்லை, நம்ம பசங்க தான் நினைக்கிறேன். எஸ்கே ஒன்று, இன்னொன்று யாருன்னு தெரியலையே. ஓகே, ஐயோ, இந்த மாதிரி தான் ஆயிருது. அடிக்கடி நான் கிளிக் பண்ண உடனே அந்த டாஸ்க் பார் வந்துடுதா, அதனால எனக்கு ஷூட் பண்ணவே முடியல. யாரையோ ஒருத்தர் சுட்டேன், ஆனால் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. ரெண்டு பேர் ஓடினானுங்க. ஆமாம், இது ஒருத்தர் ஓடிட்டுருக்கான். ஆமாம்மா, இப்போ தான் ஞாபகம் வருது. இது வந்து டிஎஸ் தமிழ். அவங்ககிட்ட கன்னே இல்லை போல், ஆனால் நான் தெரியாமல் அவனை சுட்டுட்டேன். அவங்ககிட்ட ஏதோ கன்று வச்சுருக்கான்னு நினச்சிட்டு நான் ஞாபகமே இல்லை. பட் சுட்டிருக்க கூடாது, நான் சுட்டுட்டேன். யாருன்னு தெரியல, நான் அவங்ககிட்ட கன் இல்லை, சுட்டவனே செத்துட்டான். ஏற்கனவே ஹெல்த் கம்மியாக இருந்துச்சு போல், அது என்னுடைய தப்பு தான். கன்று கொடுத்துட்டு சாவடிச்சிருக்கணும். MP40 இல்லை அவங்ககிட்ட. இந்த இடத்துல எங்கிட்டே 2 MP40 இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட MP40 இல்லாமே நான் அவனை போட்டேன். ஸோ சார், இந்த MP40 எதிராக எடுத்துக்கல போறேன்னு கேக்குறீங்களா? நம்ம எஸ்கே சதீஷ், அவனுக்கு கன் இல்லைனா அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அவனுக்கு கன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே எடுத்து போட்டேன். எடுத்து போட்டு வந்து எடுத்துக்கடா, எடுத்துகிட்டு ஓடிடுறா, எனக்கு ஒன்றா சேர்ந்துட்டேன் மற்றவங்க நினைக்கூடாது இல்லை. எடுத்துகிட்டு ஓடிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து சண்டை போடலாம். அதாவது சேர்ந்து மீன்ஸ் நம்மளுக்குள்ளே சண்டை போடலாம். ஐயோ, இந்த மாதிரி தான் அடிக்கடி வெளியே வந்துடுது ஷூட் பண்ணும்போது. செம்ம காண்டாவது, இது ஏன்னு தெரியல. ஓகே, எடுத்துட்டு அங்கேயே போட்டம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, அந்த சைடில் பார்த்தீங்களா, அது யார் தெரியுமா? குட்டி கோகுல். ஆனால் அவனை நான் போடணுன்றலாம் போடல. இப்போ பாருங்கள், இப்பயே சொல்லியாச்சு ஓடிடுறான்னு சொல்லிட்டு அவனும் ஓடிட்டான். அவன் என்ன நினச்சான், நானும் சதீஷ் ஒன்றா இருக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருமோன்னு நினச்சான். இல்லைடா, தனித்தனி தான் விளையாடுறோம், நீ ஓடிடே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண மாட்டோம். சதீஷ் வேற எங்கேயோ போயிட்டான், நான் வேற எங்கேயோ. அதாவது குட்டி கோகுலை சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அவன் என்னை போட்டுருவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு அவன் பெட்டர் பிளேயர், என்னை விட நல்லாவே விளையாடுவான். பட் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அது நான் கிளிக் பண்ணும்போது அடிக்கடி இந்த டாஸ்க் பார் சைடில் வந்து எனக்கு கொடுமை பண்ணுது. அப்பா அடி செம்மடி அடிக்கிறான். சூப்பர், க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் லைட்டாக கோச்சிக்கணா, தப்பில்ல, ஒன்றும் பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம். சாரிடா குட்டி கூகுள், க்ளோஸ் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லை. இந்த டைமில் பார்த்து சதீஷ் வந்து என்ன போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், சதீஷ் செம்மையாக போட்டிருப்பான். எஸ்கே சதீஷ் வேறு லெவலில் வச்சிருப்பான். ஆக்சுவலாக நான் முடிஞ்சிருவேன் நினச்சேன், முடிஞ்சிருவேன்னா என்னை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வேக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். க்ளோவால் போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வேக வேகமாக ஆட்டம் காட்டுறான். அப்போ தான் நான் முடிவுக்கு வந்தேன், சரி போட்டுடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோ அடிக்கிறான் பாருங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே சூடு சுட்டுட்டு ஓடிட்டான் போல.
ஓகே அவன் ஓடனா என்ன, நம்ம ஒளிஞ்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிஞ்சிட்டே இருக்கேன். வந்தா அது பாருங்க செம்மையா அப்படியே வேற லெவல்ல சுடுறா மாதிரி சீறிக்கிட்டு வரான். பட் சுடலான்னு பார்த்தா அதுங்காட்டியும் க்ளோவல் ஒரு செகண்ட்ல செம்ம அடி வீந்துருச்சு. இப்பவே கொஞ்சம் ஒரு 25 இப்போயும் இருக்கும். ஆனால் என்ன அடிக்கிறான் அப்பா, நான் லோட் பண்ணுறதுக்காண்டி என்ன அடிக்கிறான், சரி திரும்பி வந்து அடிக்கலான்னு பார்த்தா அப்படியே ஒளிஞ்சாட்டம் ஆடுறான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறான். எடராடே எடராடேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அடி கொஞ்சம் நல்லாவே வலுவாக வீழ்ந்துருச்சாங்க பாருங்க, நல்லா குறைஞ்சிருச்சு. பட் கில் நமக்கு கிடைக்காம போயிடுச்சாங்க பாருங்க, செம்மையாக குறைஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஆனந்த் அப்படின்ற வேற ஒருத்தன் வந்து போட்டான் அந்த இடத்துல, அந்த சைடில் பாருங்க அப்படியே ஒரே ஷாட்டில் விழுந்துட்டான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி வேற ஒருத்தன் போட்டான், சரி நம்ம அதுங்காண்டி போய் டயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுங்காண்டி எண்ணெய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன், அவனும் நம்ம கில்டால் தான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, வா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருந்தேன். செம்ம அடி ஒரு ஹெட் ஷாட் விழுந்துச்சு, 67 விழுந்துச்சு பாருங்க. முன்னாடி பின்னாடி போகுது, அது நெட்ஒர்க் ப்ராப்ளமான தெரில, ஆனால் க்ளோஸ் பண்ணியாச்சு, அது ஒரு சந்தோஷம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். செம்ம குளோவல் இந்த மேட்ச்சில், குளோவல் மட்டும் பார்த்தீங்கன்னா 12-14 இருந்துச்சு. லாஸ்ட்டாக 3 கில்லு பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் இந்த மேட்ச்சில் 5 கில்லுக்கு மேலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த ஒரு மேட்ச்சில் இந்த மேட்ச்சுன்னு சொல்கிறதோட MP40 எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. லாங் ரேஞ்சுக்கனோட MP40 வச்சு விளையாடும் போது கொஞ்சம் நல்லாவே பெட்டராக அடிக்கிறேன். இந்த கன் ஸ்கின் கிடைச்சா நல்லா வந்திருக்கும், பட் இந்த ஸ்கின் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்சி சொல்லு செம்ம ஸ்பின் பண்ணேன், 1 மாதத்துக்கு கிடைச்சிச்சு டைமிங் வச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ 1 மாதத்துக்கு கிடைச்சுன்னா எவ்வளோ ஸ்பின் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட், வேற லெவலில் சுத்தினேன் பட் எதுவுமே கிடைக்கல. சரி இங்கே வேணா இருப்பானா பார்க்குறேன். டேஞ்சர் ஜோன் வேறு வந்திருக்கு, 2 ஏர் ட்ராப் போட்டிருக்காங்க. ஆமாம் காரில் ஒருத்தருக்கான், 2 பேர் சேசிங்கில் போகிறானுங்க. டே டே இருங்கடா இருங்கடா சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறேன், பட் எவனுமே இல்லை, ஷூட்டிங்கும் நடக்கலை. இவன் கார் எடுத்துகிட்டு ஓடிட்டான், இன்னொருத்தான் பைக்கில் வந்தவன் இருக்கு நல்லா. சரி இந்த பக்கம் சுற்றி போகலான்னு பார்த்தா அவனும் காணும். என்னடா நடக்குது இங்கே, எனக்கு தெரியாமல் எப்படா ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்பயும் எவனுமே காணும். சரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கானா அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி கீழே போயிடுவோம். இந்த மாதிரி வெஸ்ட் அப்டேட் எப்போ இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிங்க. 4th level வெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே சுட முடியாது, சுட்டாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. M79 ஒரு புல்லட் போட்டாலும் கூட, ஒரு புல்லட் போட்டால் கூட சாக மாட்டீங்க. ஒரு M79 போட்டு ப்ளஸ் ஒரு கிரானேட் போட்டால் தான் சாவீங்க. செம்ம இது யாருன்னு பார்த்தா நம்ம ராக்கி பாய் நியூவே ராக்கி, அவனே போட்டாச்சு. ஓகே அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு அடுத்துட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். இந்த சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொன்னானுங்க, நம்ம ஆளுங்க ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஸ்பெக்ட் பண்ணி இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, நான் இல்லாமல் 3 பேர். அந்த 3 பேருமே கடல் காணாண்டு இருக்காங்க. சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போகணும். இந்த இடத்துல இது இருக்குல்ல, இது எடுத்துக்கலாம். ஓகே கோலான் மஷ்ரூம், மஷ்ரூமே எடுத்துக்கோங்க. உங்களுடைய EP அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டைமில் ஜோன் டைம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சண்டை போடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் உடனே அந்த EP பார்த்தீங்கன்னா HP மாறிடும். அப்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஹெல்த் போடவே வேணாம், மெடிக்கிட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே இந்த கார் எடுத்துகிட்டு தண்ணியிலேயே போகலாம். அந்த ஆப்ஷன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தனி தெரியல. இப்போ பாருங்கள் நான் போகிறேன், நான் இந்த சைடில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே இல்லைனா அந்த சைடில் இருக்காங்க, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம தேடி போய் அடிக்க வேண்டியதான், யாராக இருந்தாண்ணா ஏன் அப்படின்னா பெரிய ஆளுங்கள்லாம் போயிட்டாங்க. பெரிய ஆளுங்களும் நல்லா சொல்கிற எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு 2-3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, அவங்களும் செம்மையாக அடிக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கலாம். ஒன்று வந்தால் நமக்கு இல்லைனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை தான் கண்டென்ட் கிடைக்க போகுது. கண்டென்ட் நமக்காக கிடைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு இன்னும் 3 அங்கே பாருங்கள் ஏர் ட்ராப் ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா அவன் தான், அவன் சொல்லிகிட்டே போட்டான் நான் ஏர் ட்ராப் போடுறோம் முடிஞ்சவன் வந்து அடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ போடுறா போடுறான்னு சொல்லிட்டு அவனே நினச்சான் ஏட்ரா அப்போ எடுத்துட்டா தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம போல, அதாவது போட்டுட்டு எடுத்துட்டா அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கோ, தூரத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ரோபோட்டிக் மாதிரி மாறுது பாருங்க, வேற லெவல் இந்த காரு. ஓகே கார் எடுத்தாச்சு, வேக வேகமாக போக வேண்டியதான், போய் கொண்டே இருக்க வேண்டியதான். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், கார் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மோடி ஏறணும்ல HP 10 இந்த காருக்கு, இந்த காருக்கு கொஞ்சம் ஃபவர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த நியூட்ரோன் ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்தா செம்மையாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேகமாக போகிற மாதிரி இங்கே தானே இருந்தான் வாய்ப்பில்ல, இல்லை இல்லை ஓடிட்டான் போல். சரி நம்ம இறங்கி நிற்போம் எவனா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்று பார்த்த பாருங்கள் செம்ம வேகம். ஏய் யாராது, ஓகே ஜஸ்மித், ஓகே நம்ம ஆள் தான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம கிவியில் அதாவது நம்ம கைல்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் போட்டாச்சு. இது வரைக்கும் 5 கில் பண்ணியிருக்கோம், செம்ம மேட்ச் வேறு லெவலில் போகுது. போடலான்னு பார்த்தா அதுக்காட்டி வேறு எவனோ ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வரான். ஆமாம் அங்கே பாருங்க, நான் அந்த இடத்துல மஷ்ரூம் மிச்சத்தை சாப்பிட்லான்னு போடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த இடத்துல வரான் இல்லை, வரும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஸோ வெயிட் பண்ணி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். வெயிட் கரோபாய், இப்போவும் ஒரு சம்பவம் அடைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள்
அடிச்சாச்சு. அடிச்ச உடனே இப்ப பாருங்க, சுடும் போது சைட்ல இந்த பார் டாஸ்க் பார் ஓப்பன் ஆயிடுச்சு. டாஸ்க் பார் ஓப்பன் ஆனே என்னால் சுட முடியல, அங்கதான் ஷூட்டிங் பண்ணிருக்கோம், சைட்ல அடிக்க முடியல சரியா. அதுக்கப்புறம் எப்படியும் மேனேஜ் பண்ணி அடிச்சேன். அடிக்கடி அந்த டாஸ்க் பார் வந்து என்ன சாவு அடிக்குது கீழே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய், நியூவே சஞ்சய் தான். எனக்கு அவனை தான் கடைசி சண்டை, கடைசி கட்ட யுத்தம், யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 6 பேரை கில் பண்ணிரு, அதாவது 5 பேருக்கு மேலே சொல்லிட்டேன். அந்த 5 பேரில் மொத்தமாக கில் பண்ணது 7 பேரை கில் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க 6 லாஸ்ட்டாக ஒரு ஆளை சுட்டிருந்தா 7 அப்படின்றது. ஓகே வந்துட்டேன். இந்த ஜோன் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நினச்சேன். பார்த்தா அவன் வேற எங்கேயோ இருந்து கீழே வந்திருக்கான் போல். கீழே பார்த்தா தான் தெரியுது கீழே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவனை பார்த்தவொன்னே தெரிஞ்சிச்சு இது சஞ்சய் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நானும் சஞ்சய் நிறைய நாள் விளையாட்டுருக்கோம், அதனால் எனக்கு கிளியராக தெரியும். சரி எப்படி தாக்கலாம், படிக்கிறது வழியாக இறங்கி போய் தாக்கலாமா, இல்லை அவனா ஏறி வந்து அடி வாங்குவானா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். அவன் ஏறி வர மாதிரி தெரியல. சரி நம்ம தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். ஏ அவன் சுட்டுட்ருக்கான் செம செம க்ளோஸ். ஓகே போட்டாச்சு போயா. க்ளோவால் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. சரி 14 நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போட்டாச்சு. மேட்ச் செம்மையாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் நல்லா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க.